ரகசிய ஓட்டன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சீமான் தம்பிகளை சீண்ட வேண்டாம், திமுக நிர்வாகிகளுக்கு கட்டளையிட்ட திமுக தலைமை, இது குறித்தான் இந்த காணொலியில் பேச போறோம். அங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த காலம் எப்படி காங்கிரஸ் ஆட்சியில திமுக மிக வீரியமாகவும் வேகமாகவும் வளர்ந்துச்சோ, அதே மாதிரி திமுகவினுடைய ஆட்சியில திமுகவை விட அதிகமா மாநில உரிமையையும் தமிழ் மக்கள் நலன்ல அக்கறையும் கொண்ட நாம் தமிழர் கட்சி வேகமா வளர்ந்து கொண்டே இருக்கு. அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமா கிரவுண்ட் லெவல்ல நாம் தமிழர் கட்சியினர் செய்யக்கூடிய பல நட்பணிகள், கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள்ல போய் இந்த திமுக குத்தடிமைகள் செய்யக்கூடிய அலட்சாட்டியங்கள்னால அது திமுகவுக்கே பேக் ஃபயர் ஆகி அந்த பகுதி மக்கள் மத்தியில நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறதா, முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு முக்கிய ரிப்போர்ட் போயிருக்கு. இது தமிழ்நாடு முழுவதுமே நடந்துட்டு தான் இருக்கு. நாம் தமிழர் கட்சி எங்க எந்த வேலை பண்ணாலும் அங்க குறுக்க வந்து திமுகவினுடைய நிர்வாகிகள் நிக்கிறாங்க. அதுலயும் மிக முக்கியமா தங்களுக்கு இதன் மூலமா ஏதாவது பதவி கிடைக்கும், இதன் மூலமா தங்களுடைய பெயர் வெளியில வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேவலமான நம்பிக்கையில நாம் தமிழர் கட்சியினரை அடிச்சா யார் கேட்க போறா அப்படிங்கிற பெயர்ல வந்து நாம் தமிழர் கட்சியினரை சீன்றத தொடர் வேலையாகவே இந்த திமுக கட்சியினர் வச்சிருக்காங்க. இதே வேலையை தான் கடந்த 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில திமுகவின் தொண்டர்களுக்கு ஏற்பட்டு இருந்துச்சு. அந்த சமயம் திமுக மிக கடுமையாக காங்கிரஸால தாக்கப்பட்டு அது அந்தந்த பகுதி மக்களுக்கு திமுக மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட காரணமா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ நாம் தமிழர் தம்பிகள் பல நற்செயல்கள் செய்யும் காரணத்தாலும், இதுவரை ஆட்சி அதிகாரத்துக்கே வராத காரணத்தாலும் இவர்களை எதுக்கு தேவையில்லாம இந்த ஆளுங்கட்சியினர் சீன்றாங்க, இந்த தம்பிகள் நமக்காகத்தான களத்துல நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உளவியல் ரீதியான ஒரு நம்பிக்கை நாம் தமிழர் கட்சி மேலையும் நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள் மேலையும் பொதுமக்களுக்கு வெகுவா வர்றத பார்க்க முடியுது. முக்கியமா பல இடங்கள்ல நாம் தமிழர் கட்சியினர் கொடியேற்றும் இடங்கள்ல வந்து திமுகவினர் விசிகவினர் எல்லாம் வந்து சண்டையிடுறது அப்படிங்கிறது அந்த மக்களோட முழு நம்பிக்கையை நாம் தமிழர் கட்சி பெறுறது ஒரு உந்து சக்தியாகவே அமையுது. இது தமிழ்நாடு முழுவதும் நடப்பது, தமிழ்நாடு முழுவதுமே நாம் தமிழர் கட்சி சமச்சீரா வளர்றதுக்கான ஒரு தூண்டுகோலாகவும் அமையுது. சோ எந்த கட்சி வளரக்கூடாதுன்னு திமுக தலைமை நினைக்கிறதோ அதற்கு நேர் எதிரா திமுக நிர்வாகிகள் தங்களுடைய சுயலாபத்துக்காக செய்யக்கூடிய விடயங்கள்னால நாம் தமிழர் கட்சி மிக வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. இது திமுக தலைமைக்கு ஒரு ஆட்டத்தை காட்டக்கூடிய விடயமா தான் பார்க்கப்படுது. அதனால் இனி நீங்க நாம் தமிழர் இருக்கிற இடத்துக்கு போக வேண்டாம், நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்கிறதே மறந்துட்டு செயல்படுங்கிற மாதிரியான ஒரு முக்கிய அட்வைஸ் திமுக தலைமையிட்ட இருந்து திமுக நிர்வாகிகளுக்கு போயிருக்கு. எது எப்படியோ நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி அப்படிங்கிறது மூங்கில் மரம் மாதிரி கடந்த 10 ஆண்டுகள் ஸ்லோவா இருந்தாலும் இப்போ திமுக ஆட்சியில மிக வேகமா வளர்ந்து கொண்டிருக்கு. அதை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களே நேற்றைய தந்தி பேட்டியில வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க 14% தாண்டுவோம் அரசியல் நிபுணர்கள் சொல்றாங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாரு. அதை தாண்டி திமுகவினர் இந்த மாதிரியான சில்லற வேலைகள் செய்வது நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கியை நிச்சயம் 20% கொண்டு போகும் அப்படிங்கறது தான் பலருடைய கூச்சா இருக்கு. நன்றி, வணக்கம்.